தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமானம் மூலம் துபாய் புறப்பட்டு சென்றார். அங்கு நடைபெறும் சர்வதேச கண்காட்சியிலும் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தொழில்துறை முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதன் ஒரு பகுதியாக தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் பொருட்டு 4 நாட்கள் அரசு முறை பயணமாக துபாய் மற்றும் அபுதாபி புறப்பட்டு சென்றுள்ளார். தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலர் கிருஷ்ணன், வழிகாட்டு நிறுவனத்தின் வேளாண்மை இயக்குநர் ஆகியோரும் உடன் சென்றுள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சென்னை விமான நிலையத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வழி அனுப்பினர். துபாயில் 192 நாடுகள் பங்கேற்றுள்ள உலக கண்காட்சியில் தமிழ்நாட்டிற்கான அரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். இந்த அரங்கில் தொழில்துறை, மருத்துவம், சுற்றுலா, கலை, கலாச்சாரம், கைத்தறி, கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தமிழ்நாட்டின் சிறப்பை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் காட்சி படங்கள் இடம்பெறும். தமிழ்நாட்டிற்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்க துபாய், அபுதாபியின் பொருளாதாரம், வெளிநாட்டு வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய துறை அமைச்சர்கள் மற்றும் முன்னணி நிறுவன அதிகாரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார். சில தொழில் நிறுவனங்களுடன் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு வசிக்கும் அமீரக தமிழர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார். வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் காக்க புலம்பெயர் தமிழர் நலவாரியம் அமைத்தமைக்காக அபுதாபி தமிழ் சமூகம் வரும் 28ஆம் தேதி நடத்தும் பாராட்டு விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அன்று சென்னை திரும்புகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.